நீ படி பஸ்ல உட்கார்ந்து என்னடா அர்த்தம் மீனாட்சி எங்க அருண் உன்னதா அருண் மீனாட்சி எங்க ஹேய் கேக்குறாங்கள பதில் சொல்லுடா பாய் திறந்து பதில் சொல்லாத தான என்ன ஏதுன்னு தெரியும் மீனாட்சி எங்கப்பா அருண் இப்படி நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கறத பார்த்தா பயமா இருக்கு அருண் மீனாட்சி எங்க அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லு ரஸ்கல் என்ன நெஞ்சல தம்பா அப்படி குத்துக்கல மாதிரி உட்கார்ந்திருப்ப பதில் சொல்லுடா இல்ல உன்னை வெட்டி பொடி போடுற எழுதுடா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஒரு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு ஐயோ அருண் என்ன ஆச்சு என்ன சொல்ற நீ அத அது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்ன நடந்துச்சு என்னன்னா சொல்லுடா இல்ல அது வந்து மீனாட்சி ஓடு ஓடு இங்க மீனாட்சி விடு விடு மீனாட்சி டா சொல்லுடா மீனாட்சி மீனாட்சி வா இங்க விடு நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி கோழத்தனமா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வெக்கமா இல்ல சீ மீனாட்சி என்ன காரியம் பண்ற? அவன் உன்னை கட்டிக்க போறவன். இவனா ஆம்பளை கிடையாது. இவனால கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. மீனாட்சி, என்னன்னு சொல்லாம நீ பாட்டு ஓசத்து பேசிட்டே போற? நீ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பண்ணா? இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. பாத்து போ பாத்து போ படிச்சு படிச்சுன்னே கேட்டியாடா? இப்ப பாரு என்ன ஆச்சு? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்னடா பண்றது? முட்டா பயல முட்டா பயல. நீ இடிச்சவன் மட்டும் செத்து இருந்தா நேரா உன்னை உள்ள தூக்கி போட்டுருப்பானுங்க. அதை எப்படி போடுவாங்க? அதான் இடிச்ச அடுத்த செகண்டே தப்பிச்சு ஓடி இங்க வந்துட்டான்ல. இவனா அந்த அடிப்பட்ட ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பாக்கல. ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்ததோ எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டான்.